الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم ذاك اخي يونس عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிடம் மேலான கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது துவங்கிய காலம் முதல் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல்வேறு சோதனைகளையும் நெருக்கடிகளையும் பல்வேறு அவச்சொல்களையும் அவதூறுகளையும் அது சந்தித்திருக்கிறது. இஸ்லாம் என்பது அது கடந்து வந்த பாதைகளில் நெருக்கடிகள் நிறைய இருந்திருக்கிறது. அது 1400 ஆண்டுகள் கடந்து 1500 வருடங்களை அது நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், இஸ்லாம் தோன்றிய காலமாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாம் தோன்றிய களமாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு களத்திலேயும் இஸ்லாம் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறது. அந்த நெருக்கடிகள் என்பது அது குர்ஆனின் மீதான நெருக்கடியாக இருக்கலாம், இல்லையானால் அந்த இஸ்லாத்தினுடைய நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நெருக்கடியாக இருக்கலாம், இல்லையானால் இஸ்லாத்தினுடைய சட்டங்களின் மீதான நெருக்கடிகளாக இருக்கலாம், இல்லை முஸ்லிம்களின் மீதான அவதூறுகளை சொல்லுகிற நெருக்கடிகளாக இருக்கலாம். இப்படியான நெருக்கடிகளும் சோதனைகளும் இஸ்லாத்திற்கு ஒன்றும் புதிதல்ல, முஸ்லிம்களுக்கும் புதிதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் அப்படியான நெருக்கடிகளை இஸ்லாமியர்கள் சந்திக்கிற பொழுது இஸ்லாமிய எதிரிகள் இப்படித்தான் கனவு கண்டார்கள், இனி முஸ்லிம்களுக்கு எதிர்காலம் இருக்காது, முஸ்லிம்களின் எதிர்காலத்தை நாம் சூன்யமாகிவிட்டோம், முஸ்லிம்களுக்கான எதிர்காலம் இனி எந்த சந்தர்ப்பத்திலும் வாய்ப்பில்லை என்றெல்லாம் அவர்கள் கற்பனைகளில் மிதந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தவிடுபொடிகளாக்கி இஸ்லாம் தன் மீது இருக்கிற விமர்சனங்களை எல்லாம் துடைத்தெறிந்து அந்த அழுக்குகளை எல்லாம் தூரப்படுத்தி இஸ்லாம் மீண்டும் கம்பீரமாக அடுத்த நூற்றாண்டை நோக்கி அது வீறுநடை போட்டதைத்தான் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சந்தித்திருக்கிறோம். இஸ்லாம் அது எதிர்ப்பில் வளர்ந்த மார்க்கம், அது எதிர்க்க எதிர்க்க வளரும் மார்க்கம். எப்பொழுதெல்லாம் குர்ஆனின் மீதான அவதூறுகளை இந்த உலகம் அல்லது இந்த உலகத்தினுடைய நச்சு கருத்துக்கள் குர்ஆனின் மீதும் ரசூலின் மீதும் இஸ்லாமிய சட்டங்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் அப்படிப்பட்ட அவதூறுகளை நோக்கி இவர்கள் கை நீட்டுவார்களோ இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அங்கிருந்துதான் மிக வேகமாக வீறு கொண்டு எழ ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் முஸ்லிம்கள் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தார்கள். அது சில காலகட்டங்களில் அப்படிப்பட்ட அவதூறுகள் அப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் அது வாய்வழிகளாக சொல்லப்பட்டுச்சு. அந்தந்த காலகட்டத்திற்கு எது அவர்களுக்கு தோதுபட்டதோ பயன்பட்டதோ அவர்களுக்கு பயன்பட்டதோ அவர்கள் எதை பெரிய ஆயுதமாக நினைத்தார்களோ அதை கொண்டு இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். சில காலகட்டங்கள் இருந்தது இஸ்லாத்தின் மீதான விமர்சனங்களை வெறுப்பு பிரச்சாரங்களை இஸ்லாத்தின் மீதான அவதூறுகளை
செய்திகளாக பரப்பினார்கள். வாய்களை கொண்டே நிறைய விஷயங்களை இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள். ஏன்னா அப்பொழுது பிரிண்ட் மீடியா இல்லை, காட்சி மீடியா இல்லை. அப்பொழுது அப்ப மீடியாவினுடைய வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலேயும் இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பு இருந்தது, இஸ்லாத்தினுடைய விமர்சனம் இருந்தது, இஸ்லாத்தின் மீதான அவதூறுகள் இருந்தது, ரசூலின் மீதான அவதூறுகள் இருந்தது, முஸ்லிம்களின் மீதான அவதூறுகள் இருந்தது. இது எல்லா காலகட்டத்திலேயும் இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் வித்தியாசம், அந்தந்த காலகட்டத்திற்கு அவர்களுக்கு இஸ்லாத்தை எதிர்க்க எது பயன்பட்டதோ, எது ஆயுதமாக பயன்பட்டதோ அதை கொண்டு அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யுரீதுன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அல்லாஹ் சொன்னான், இவர்கள் அவர்களுடைய வாய்களை கொண்டே அல்லாஹ்வினுடைய ஒளியை அணைக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். வாய்களை கொண்டு அணைக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், வாய்வழிகளாக இஸ்லாத்தின் மீதான எதிர்ப்பு பிரச்சாரங்களை அது முறுக்கி விடுகிறார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். எதிரான பிரச்சாரங்களை முறுக்கி விடுவதில், ஒன்று கோர்த்து கைகோர்ப்பதில், இதுல இவனுக்கு இவன் பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எவனுமே சளைத்தவன் அல்ல. அல்லாஹ் பொதுவாகவே அல்லாஹ் சொல்லிவிட்டான், யூத கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை, ஊத்துல் கிதாப் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேதம் தரப்பட்ட கூட்டமாக இருக்கட்டும், இல்ல வேதம் இல்லாத சிறுக்கு வைக்கிற சிறுக்கின்களாக இருக்கட்டும், மினல்லதீன ஊத்துல் கிதாப் மின் கபலிக்கும் மினல்லதீன அஷ்ரகு அதன் கதீரா. இவங்க அத்தனை பேர்கள்ட்ட இருந்தும் நீங்கள் சில அவதூறான சொற்களை கேட்க நேரிடும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், உலகத்தின் செல்வெளியாக நீங்கள் கேட்க நேரிடும். அது அந்த காலகட்டம் அது. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை யூதே கிறிஸ்தவ ஷிர்க்கு வழி பாரம்பரியத்தை கொண்டவர்களால் அதன் கசீரா, நீங்கள் வருத்தப்படுகிற கவலைப்படுகிற தொய்ந்து உட்காருகிற வார்த்தைகளை அவர்கள் வழிகளாக நீங்கள் கேட்க நேரிடும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இவர்கள் கையில் கிடைக்கிற வாய் மீடியாவாக, பிரிண்ட் மீடியாவாக, ஷோ மீடியாவாக, காட்சி மீடியாவாக, எது அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதோ அதை கொண்டு இஸ்லாத்தின் மீது மிக வேகமான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த நூற்றாண்டும் விதிவிலக்கல்ல, இந்த நூற்றாண்டினுடைய பிரிண்ட் மீடியாவும் விதிவிலக்கல்ல, அல்லது இந்த நூற்றாண்டில் வாழுகிற இஸ்லாத்திற்கு எதிரான எதிர்ப்பு சிந்தனை கொண்ட அத்துணை பேர்களும் இதற்கு உடன்பட்டவர்கள் தான். குர்ஆன் தெளிவாக சொல்லுது, நீங்க இஸ்லாம் முஸ்லிம்கள் இது சம்பந்தமாக வந்துவிட்டால் இதுல நீங்க அதுல தரம் பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு எதிராக துதா அலைக்கும் உமம், எல்லா சமுதாயமும் ஒன்று திரட்டப்படும். ஒரு உணவு தட்டை வைத்துக் கொண்டு உலகம் முழுக்க வாருங்கள் வாருங்கள் என்று சாப்பிட அழைப்பது போல உங்களுக்கு எதிரான சித்தாந்தங்களை இந்த உலகத்தில் உருவாக்குவதிலேயும், உங்களுக்கு எதிரான வன்முறை கருத்துக்களை இந்த உலகத்தில் விதைப்பதிலேயும் மிகப்பெரிய அளவில் கைகோர்க்கப்படும் உங்களுக்கு எதிரான உம்மத்துக்கள். அப்படி கைகோர்த்து உங்களுக்கு எதிராக கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துகிற ஒரு காலம் வரும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலங்களில் அதை தெளிவாக இதை முன்னெடுத்து தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இதில் இந்த நூற்றாண்டும் விதிவிலக்கல்ல, இந்த நூற்றாண்டில் உள்ள சினிமாக்களும் விதிவிலக்கல்ல. சினிமாக்களின் வழியாக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை விதைக்கப்படுகிற சோசியல் மீடியாக்களின் வழியாக, பிரிண்ட் மீடியாக்களின் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற, படித்து கொண்டிருக்கிற, நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிற இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கவனத்திற்கு வரலாம். அப்பாவியான காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனைகளை நான் எடுத்துச் சொல்கிறேன் என்ற பெயரில், ஒரு இராணுவ வீரனுடைய கண்ணியத்தை நான் எடுத்துச் சொல்கிறேன் என்ற பெயரில், அப்பாவி முஸ்லீம்களுடைய காஷ்மீர் மக்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தி அவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவானவர்கள் என்பதை போன்ற ஒரு சித்தரிப்பை, ஒரு அவதூறை தங்களுக்கு கிடைத்த சினிமா மீடியாக்களின் வழியாக இப்படிப்பட்ட நச்சுக்கருத்துக்களை பரப்புகிற இந்த தரங்கட்ட இந்த கூத்தாடிகள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தரம் கட்ட இந்த மீடியாக்காரர்களால் பெரிய அளவில் திட்டமிட்டு, வெல் ஆர்கனைசிங் என்று சொல்வது போல, இதெல்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்குது. நாம நினைக்கிறோம் ஏதோ இங்க ஒரு நடக்குது, இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால இத்தாவை பத்தி ஒருத்தன் எடுக்கிறான், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு புர்காவை பத்தி ஒருத்தன் எடுக்கிறான், அதுக்கு பின்னால முத்தலாக பத்தி இன்னொருத்தன் சினிமா படம் எடுக்கிறான். இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லாம் இது ஒரு விஷயத்தை மாத்திரம் நோக்கி பயணிக்கிறதல்ல, இது திட்டமிட்டு மிக தெளிவாக இதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டு, இதற்காக பெரிய அளவில் கோடிக்கணக்கான செலவு செய்யப்பட்டு, மிகப்பெரிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய இந்த பாரம்பரியம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு உள்ளதல்ல. அது
காஷ்மீரில் இராணுவத்தால் கற்பழிக்கப்பட்ட பெண்களினுடைய வரலாறுகளை சொல்லுவதற்கு இங்கே எங்க யோகியனும் கிடையாது. அங்கே பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய கண்ணீர்களை சொல்லுவதற்கு இங்கே எந்த நாவியும் கிடையாது. அதை பற்றி படம் எடுப்பதற்கு இங்கே எவனுக்கும் துப்பு கிடையாது. காஷ்மீர் மக்களினுடைய கண்ணீர்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம இராணுவ வீரர் என்பது பெரிய பரிசுத்தமானவன் என்பது போல காஷ்மீரில் அவர்கள் நடத்திய அந்த மிக மோசமான களியாட்டங்களும் காம ஆட்டங்களும் இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் இங்கே ஒரு நாதியும் கிடையாது. அந்த மக்கள் ஏதோ தீவிரவாதிகளுக்கு பின்னால் நின்று கொண்டு இது போன்ற ஆதரவு கொடுப்பது போன்ற அவர்கள் தீவிரவாதிகளை போன்ற இப்படி போன்ற வெறுப்பு பிரச்சாரங்களை இந்த சினிமாக்களின் வழியாக விதைக்கிற இந்த பாரம்பரியம் என்பது இது இன்றைக்கு நேற்றைக்கு உள்ளதல்ல. முஸ்லீம்களின் விஷயத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய அறிவிக்கப்படாத யுத்தம் என்பது மீடியா யுத்தம் தான். மீடியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சார யுத்தத்தை இன்றைக்கு மிக மோசமான அளவில் இஸ்லாமிய எதிர்ப்பு பாசிச சக்திகள் இதிலே கையில் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் இந்த விஷயத்தை எதிர்கொள்வதில் நிதானம் வேண்டும், மிகுந்த கவனம் வேண்டும். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி வேரறுக்க போகிறோம், அரசியல் பலத்தை கொண்டு, அதிகார பலத்தை கொண்டு, நீதிமன்ற பலத்தை கொண்டு, ஊடக பலத்தை கொண்டு, இந்தியாவினுடைய இறையாண்மை என்று சொல்லப்படுகிற பாராளுமன்றம், நான்கு தூண்கள் என்று சொல்லப்படுகிற நீதித்துறையாக இருக்கட்டும், அதிகாரத்துறையாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், ஊடகமாக இருக்கட்டும், நான்கு பலமான ஜனநாயக தூண்களை கொண்டு இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டை அவர்கள் அடியோடு வேரோடு பிடுங்கி எறிவதற்காக அவர்கள் எடுத்திருக்கிற மிக மோசமான இந்த நடவடிக்கை தான் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம். இதற்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, எந்த உச்சகட்டத்துக்கும் அவங்க போவாங்க. அதற்காக ஒரு பெரிய திட்டமிட்டு மிக நீங்கள் ஒரு பேரில் இன்னைக்கு இவர் என்று நீங்கள் நினைச்சு நீங்கள் அவரை நோக்கி பயணிச்சீங்கன்னா நாளைக்கு இன்னொரு பேரில் அடுத்த ஒருத்தர் லைனில் நிற்கிறான், அடுத்து இன்னொருத்தர் எடுப்பான் அந்த கதைகளோடு, அந்த கதைகளத்தோடு. இதற்காக கோடிகள் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. முஸ்லீம்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி இதை நாம் களையெடுக்க போகிறோம், வேற இருக்க போகிறோம். இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவாலான விஷயம் இதுதான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் ரசூலை நோக்கி வைத்தார்கள். மஜ்னூன் என்று சொன்னார்கள், ஷாயிர் கவிஞர் என்று சொன்னார்கள், பைத்தியம் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள், ஜோஷியக்காரர் என்று சொன்னார்கள், காஹின், குர்ஆன் சொல்கிற வார்த்தை. இதுவெல்லாம் எப்படியாவது இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படியாவது ரசூலை விட்டு இவர்களை தூரப்படுத்தியும் என்பதற்காக இவர்கள் வைத்த வெறுப்பு பிரச்சாரங்களை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் பரவ விட்டு பேசுகிறான். அவ்வளவு வார்த்தைகளை கொண்டு போய் வச்சாங்க, எத்தனை வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரத்திற்கு எதிர்கொண்ட அறிவுபூர்வமான விதம்தான் ரொம்ப அற்புதமானது. குர்ஆன் அதைத்தான் பெரிய அளவில் பேசுகிறது. இஸ்லாம் அதில் முதல்ல சொல்லுது, தன்னிலை விளக்கம் கொடுங்கள் என்று சொல்கிறது. நாம் இப்போ செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதுதான், நமக்கான தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை எந்த களத்தில் அவர்கள் முன்வைக்கிறார்களோ, எந்த ஆயுதத்தை கொண்டு முன்வைக்கிறார்களோ, எந்த மீடியாவை கொண்டு முன்வைக்கிறார்களோ, அதே மீடியாவில் சுயநிலம் தன்னிலை விளக்கம் கொடுப்பது முஸ்லீம்களின் மீதான கடமை. யார் அந்த காஷ்மீர் மக்கள், காஷ்மீருடைய வரலாறு என்ன, அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, ஆர்டிகல் 370 என்ன முதல்ல நாம படிக்கணும். அதை ரத்து பண்ணி இருக்கிறார்கள், அதனுடைய பின்னணி என்ன, இதன் பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க, இதனால் காஷ்மீர் மக்களுடைய இன்றைய நிலை என்ன, ஏன் அதை ரத்து பண்ணாங்க, இது போன்ற விஷயங்களை முதல்ல நாம இந்த பிரச்சனைகளை நாம உள்வாங்கணும். நாம முதல்ல அதை படிக்கணும். படிச்சு இப்படி இஸ்லாத்தி ஒரு இத்தாவை நோக்கி வருகிற பொழுது, ஒரு இத்தாவின் மீதான ஒரு சட்ட சிக்கல் வருகிற பொழுது, இத்தா என்பது பெண்களின் மீதான அடக்குமுறை என்று ஒரு சினிமா பேசியது சர்ச்சைக்குள்ளானது, விமர்சனத்திற்குள்ளானது, புர்காவின் மீதான விமர்சனங்கள் ஒரு சினிமா பேசுகிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு சாமானிய மக்களாக நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? உலமாக்களை விடுங்கள், சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களை விடுங்கள். பிரச்சனைகளை ஆய்வாளர்களும் உலமாக்களும் மட்டுமே பார்க்கிறது இல்லையே, இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது அவர்களுடைய கையில மட்டும் இல்லையே, நாம் ஒவ்வொருவருடைய கையிலேயும் இருக்கிறது. ஒரு பெரிய மீடியா பலம் அது. 19ஆம் நூற்றாண்டிலே கடற்படையை கையில் வைத்திருந்தவர்கள் அந்த நூற்றாண்டின் ஜாம்பவான், 20ஆம் நூற்றாண்டில் வான்படையை கையில் வைத்திருந்தவர் அந்த நூற்றாண்டின்
ஜாம்பவான். 21ஆம் நூற்றாண்டு மீடியாவை கையில் வைத்திருப்பவர் அந்த நூற்றாண்டின் ஜாம்பவான். இது மீடியா உலகம். 21ஆம் நூற்றாண்டு என்பது மீடியா. அது ஏதோ எங்கோ இருக்கிறதல்ல, நம் ஒவ்வொருவர்களுடைய கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் அது பெரிய மீடியா, அது பெரிய பலம், அது பெரிய சக்தி. அது ஒரு கருத்தை நினைத்த நேரத்தில், நினைத்த நிமிடத்தில் மிகச்சரியாக 1,000,000 பேர்களுக்கு கருத்தை நம்மால் விதைக்க முடியும். மறுக்க முடியுமா? எத்தனையோ கருத்துக்கள், அது சரியா தவறா, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, நம்பகத்தன்மை என்ன, இதையெல்லாம் பார்க்காம அந்த கருத்துக்களை 1,000 பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம், 10,000 பேர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், 1,000,000 பேர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். நான் தாங்கி நிற்கிற இஸ்லாம், என்னுடைய மார்க்கம், என் சட்டம், என் மக்கள் அவதூறாக கேவலப்படுத்தப்பட்டு நிற்கிறார்கள். என் கடமை என்ன, என் பொறுப்பு என்ன, என் சமூகத்தின் மீதான எனக்கு இருக்கிற கடமை என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், உலகத்தில் நான் எதை வேணாலும் தாங்கிட்டு போயிடுவேன், நான் உயிரோடு இருக்கிற பொழுது என் தீனையோ என் மார்க்கத்தையோ ஒருத்தர் அவதூறு சொல்லி அவமானப்படுத்திட்டான்னா அதை நான் ஒரு காலத்திலே விடமாட்டேன்னு சொல்லுவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. என் தீனும் என் மார்க்கமும் என் குர்ஆனும் என் சட்டமும் இங்கே கேவலப்படுத்தப்படுகிற பொழுது, அவதூறாக விமர்சிக்கப்படுகிற பொழுது, இல்லாத விஷயத்தை பரப்பப்படுகிற பொழுது, ஒரு முஸ்லீமாக நான் கோபப்படுவதும் கொந்தளிப்பதும் வேகப்படுவதும் கிடைக்கிற கூட்டங்களில் போய் 4 பேருக்கு மத்தியில் பேசுறது மாத்திரம் என் பொறுப்பல்ல, நான் என்ன பதில் சொல்லணும், அந்த மீடியாவில் என் கருத்தாக நான் என்ன பதிவு செய்யணும், நான் விளங்கி வைத்திருக்கிறது என்ன, இதை நோக்கி பயணிக்க வேண்டுமா இல்லையா? வெறுப்பு பிரச்சாரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் முதல்ல வேறருக்கு சொன்னாங்க. வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறதுக்கு 2 விஷயங்களை மாத்திரம் நான் இந்த ஜும்மாவில் நான் தீர்வாக கொடுக்கிறேன். இது மட்டும்தான் தீர்வு நான் சொல்ல மாட்டேன். முதன்மையாக இந்த தீர்வை கையில் எடுங்க. இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரம் வருகிற பொழுது, என் இஸ்லாத்தை பற்றியும் என் தீனை பற்றியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகிற பொழுது, 2 தீர்வு நான் முதல்ல சொல்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல்ல உங்களுடைய தன்னிலை விளக்கம் நீங்கள் யார் என்பதை காட்டுங்கள், உண்மை தன்மை என்னங்கிறத நிரூபிங்க. இஸ்லாமிய சட்டங்களின் மீது ஒன்று சொல்லப்பட்டுடுச்சுன்னா அதனுடைய உண்மை என்ன, இத்தானா என்ன, அது பெண்ணின் மீதான அடக்குமுறையாது, அது அடிமைத்தனமாது, இத்தாங்கிறதனுடைய காரணம் என்ன, எவ்வளவு நாட்கள் இருக்கணும், ஒரு புர்காவுடைய சட்டம், ஒரு முத்தலாக்குடைய சட்டம், ஒரு வக்ஃபுடைய சட்டம். வருகிற பொழுதெல்லாம் உலமாக்களுக்கும் உலமா சபைக்கும் மாத்திரம் அல்லது அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் மாத்திரம் இதில் பொறுப்புன்னு நம்ம நினைச்சு ஒதுங்கிடக்கூடாது. நாம் ஒவ்வொருவர்களுக்கும் இதற்கான பொறுப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் அப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் சுமாமா அப்படின்னு ஒரு ஆள். இவர் சும்மெல்லாம் செய்யலை, பெரிய அளவில் ரசூல் மீது, இஸ்லாத்தின் மீது ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை முன் வச்சு வேகமாக கொண்டு போனார். வெறுப்பு பிரச்சாரம் இவர் செய்தாருங்கிறத விட அதை செய்கிறவங்களுக்கு பணபலமே இவர் தான். என்ன, இவர் கையில் ஒரு பெரிய நாடு இருந்துச்சு, பொருளாதார வளம் மிக்க நாடு, யமாமாங்கிற நாடு இருந்துச்சு. அப்போ யமாமாவினுடைய அரசர் சுமாமா அவர் பெயர். அவ்வளோ பெரிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வேகமாக எடுத்துட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு சஹாபாக்கள்கிட்ட பேசினாங்க, ஏன் இஸ்லாத்தை பற்றி இப்படி புரிஞ்சிக்காம ஏன் உமா சுமாமா இப்படி பண்ணுறாரு, இஸ்லாத்து மேலே ஏன் அவருக்கு என்ன இவ்வளோ பெரிய வெறுப்பு? ஒன்று தெரிஞ்சுக்கங்க பெருமக்களே, நாம் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். யார் இஸ்லாத்தின் மீதான அவ்வளோ பெரிய வெறுப்பில் இருக்கிறாங்களோ அந்த வெறுப்பில் உள்ளவங்களுக்கு இஸ்லாத்தின் மீதான குர்ஆனையோ சட்டங்களையோ முறையான முறையில் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா போதும், குர்ஆனோ இஸ்லாமோ அவங்களை ஈர்த்துக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். 2001 WGC கட்டடம் இடிக்கப்பட்ட உடனே, ரெட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட உடனே, இது தீவிரவாதம் அப்படின்னு உடனே முடிவு பண்ணாங்க. சரி, இந்த தீவிரவாதம் இது இஸ்லாமிய தீவிரவாதம், உடனே அடுத்த கட்டம் எந்த விசாரணையும் நடத்தாம முடிவு பண்ணாங்க. இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் குர்ஆனில் இருந்து தான் பிறந்துச்சு, குர்ஆன் தான் அதுக்கான காரணம், குர்ஆனை நோக்கி கை நீட்டினாங்க. எப்போ அமெரிக்கால WGC இடிச்ச உடனே குர்ஆனை கை காட்டினாங்களோ அப்பதான் அமெரிக்கால குர்ஆனை பரவ ஆரம்பிச்சிச்சு, அப்பதான் குர்ஆனை அதிகமா விற்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னால்தான் அமெரிக்கால பள்ளிவாசல்கள் அதிகமா கட்டப்பட ஆரம்பிச்சிச்சு. முஸ்லிம்களுடைய வளர்ச்சி அப்பதான் ஆரம்பிக்குது அமெரிக்கால. எப்ப இஸ்லாத்தை நோக்கி அவதூறுகளும் குர்ஆனை நோக்கி அவதூறுகளும் கை காட்டப்படுகிறதோ அங்கே இருந்துதான் இஸ்லாம் வளரும். இது இஸ்லாத்தினுடைய கடந்த கால பாரம்பரியம். நாம செய்ய வேண்டியது என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமா விஷயத்தில் தெளிவாக காட்டினாங்க,
சுமாமா இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக வெறுப்பா இருக்கிறார். வெறுப்புங்கிறது சரியான முறையில் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கடையில் வேலை பார்க்கிறாரு, நம்மள்கிட்ட வேலை பார்க்கிறாரு, இஸ்லாத்தை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அதே வெறுப்பு பிரச்சாரத்தோடு அவருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. அவர் இந்த வெறுப்புணர்வு எதனால அந்த நிலைக்கு ஆளானாருங்கிறத முதல்ல நாம சைக்காலஜிக்கலாக முதல்ல நாம உள்வாங்கணும். மன ரீதியாக உளவியல் ரீதியாக அதை நம்ம உள்வாங்கிட்டு அவருக்கு எந்த வழியில இஸ்லாத்தை பத்தி சரியான முறையில் எடுத்து சொல்லணும் அவருக்கும் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவை கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்கினேன், தண்டிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ அல்ல, நம்மளோட ஒரு மூணு நாள் சுமாமாவை வச்சு பார்க்கணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இவ்வளவு வெறுப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, கோடிக்கணக்கா கொடுக்கிறாரு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு. என்ன இஸ்லாம்னா அவருக்கு பிடிக்காது அந்த வார்த்தை ஃபோபியோ. இன்னைக்கு இஸ்லாமோ ஃபோபியோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதை வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார், இஸ்லாம்னாலே ஃபோபியோ, பக்கத்தில் போவாத. இதைத்தான் இந்த ஃபோபியோவை தான் அன்னைக்கு ரசூல் ஃபோபியோன்னு அவன் ஆரம்பிச்சான். நபிக்கு பக்கத்தில் போயிடாத, நீ போனா அவர் மெஸ்மரிசம் பண்ணிடுவாரு, உன்னை களிமா சொல்ல வச்சிருவாரு, உன்னை முஸ்லீமா மாத்திடுவாரு. இந்த ஃபோபியோவை தான் அன்னையிலிருந்து யூஸ் பண்றான். கூட்டு சுமாமாவை கூட்டு வந்தாங்க மஸ்ஜித் நபவியில, மூணு நாள் வைக்க சொன்னாங்க, கட்டு என்ன தூணில், தூணில் கட்டப்பட்டார். தண்டிக்கிறதுக்கு அல்ல, கண்டிக்கிறதுக்கு அல்ல, நாங்க யாரும் பாருங்க, எங்களை நாங்க விளக்கம் சொல்றோம், எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க, எங்களை பத்தி தீவிரவாதிகள் நினைக்கிறீங்க, பயங்கரவாதிகள் நினைக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 மணி நேரம் அவர் கட்டப்பட்டு இருந்தார். சுய தேவைகளுக்கு அவுத்து விட்டுருவாங்க, தூங்குறதுக்கு விட்டுருவாங்க, சாப்பிட்ற நேரங்களை விட்டுருவாங்க, மற்ற நேரங்களை கட்டி போட்டு பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் கேட்டார் கட்டுறதுக்கு முன்னால், சுமாமா எப்படின்னு கேட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன் தக்துல் தக்துல் தாதம் ஒயின் துணை துணை மலா ஷாக்கிர் இன் சேத்த தோத்த, என்னை கொன்னுட்டா கொலை செய்யப்பட வேண்டிய ஆள் தானா, என்ன அவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எதிராக, வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுருக்கிறேன், நிறைய கொலை பண்ணியிருக்கிறேன், இல்லை என்னை விடுறீங்கன்னு சொன்னால் ஒரு நன்றி உள்ளவனாக நடப்பேன், இல்லை பணத்துக்காக செஞ்சுருக்கிறீங்கன்னா எவ்வளோ வேணும் கேளுங்க தரேன் அப்படின்னார். கம்பீரமான வார்த்தையை சொன்னார். சில ஆலயத்தில் இவர் கெட்டி போடுங்கன்றாங்க. ஒரு நாள் 24 hours முடிச்சு மறுபடியும், யா சுமாமா மாந்த என்னாச்சு எப்படி இருக்கிறீங்க. அவர் இப்போ சொன்னார், என் துணையும் துணையும் அலா ஷாக்கு, என்னை விட்டுட்டீங்கன்னா நன்றி உள்ளவனுக்கு உதவி செஞ்சிட்டீங்க, இல்லை பணம் வேணும்னா கேளுங்க தரேன், எதை விட்டுட்டாரு. ஒரே நாள் தான் பார்த்தாரு, இன் தக்குத்துள் தக்குத்துள் தாத்தம் சொன்னாரு, என்ன கொலை செஞ்சா நான் கொல்லப்பட வேண்டிய ஆள் தான் சொன்னாரு, அந்த வார்த்தையை விட்டுட்டாரு. ஒரு நாள்லயே விளங்கிட்டாரு, இது கொலை செய்யற கூட்டம் இல்ல, இது கொலை செய்யற கூட்டம் இல்ல, விளங்கிட்டாரு. சஹாபாக்கள் அப்படித்தான் இஸ்லாத்தை சரியான கோணத்தில் புரிய வைத்தார்கள். மக்கா வெற்றி பெற்று மக்காவிற்குள் நுழைகிற அந்த பகல் நேரம் அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ் இன்னைக்கு ஒரு நாள் மக்காவினுடைய ஹரம நான் தள்ளுபடி பண்றேன், இன்னைக்கு ஒரு நாள் பகல் மக்கா ஹரம் இல்ல, ஹரமனுடைய சட்டத்தை நான் நிறுத்தி வைக்கிறேன், எத்தனை பேர் வேணாலும் நீங்க கொள்ளுங்க. மக்காவுக்குள்ள நுழைஞ்ச அல்லாஹ் ஹரம ஹலாலாக்கிட்டான். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் 10,000 பேர்கள் மக்காவுக்குள்ள உள்ள நுழைறாங்க. மக்காவாசிகள் எல்லாம் வீட்டுல போய் கனவு பூட்டிக்கிட்டு பயந்து நடுங்கி, 10,000 பேர் ஒரு ஊருக்குள்ள உள்ள நுழைஞ்சா எப்படிங்க இருக்கும், பதட்டத்தில் இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ, என்ன செய்வாங்களோ, எப்படி செய்வாங்களோ. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சப்தத்தையே காணும், சப்தத்தையே காணும். வீட்டுக்குள்ள போய் ஒளிந்த மக்கள் எல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே, எங்க போனாங்கன்னு தெரியலையே, இவ்வளவு சப்தமா இருக்குது. கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா 10,000 பேர்களும் அப்படியே காபாவை பிடிச்சிக்கிட்டு, 1,000 பேரு அங்க ஹஜ்ருல் அஸ்வதுல, 1,000 பேரு சஜிதால, 1,000 பேரு அல்லாஹு அக்பர், அசந்து போயிட்டாங்க மக்காவாசிகள். இவர்கள் போராளிகள் அல்ல, இவர்கள் போர் வெறி கொண்டவர்கள் அல்ல. காபா கிடைச்ச உடனே காபாவ மக்காம இப்ராஹிம சந்தம ஒவ்வொன்னையும் பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க, கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. சஹாபிகள் தாங்கள் யாருன்னு மக்கா வெற்றியில புரிய வச்சாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி
தெளிவா முஸ்லீம்கள் யாரும் காட்டிடுச்சு. அதே மாதிரி தான் சுமாமா, மூணு நாள் இருந்தார், மூணு நாள் இருந்துட்டு போனாரு, உடனே அவள்கிட்ட சொன்னாங்க, போனாரு குளிச்சாரு, உடனே திரும்ப வந்தார். யார சூழல்லா, நேற்று வரைக்கும் உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத வெறுப்பான முகம் உங்க முகம்தான், நேற்று வரைக்கும் எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத தீன் உங்க தீன் தான், நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஊர் உங்க ஊர் தான், இன்னைக்கு உலகத்திலேயே பிடிச்ச முகம் உங்க முகம் உங்க தீன் மாறிட்டாரு. எனவே நான் முதலாவதாக வெறுப்பு பிரச்சாரங்களை முஸ்லிம் சமுதாயம் கண்ணியத்தோடு நாம் தன்னிலை விளக்கத்தோடு உரிய விளக்கத்தோடு நாம் அதை எதிர்கொள்ளணும். இது ரசூலுடைய பண்பு. இரண்டாவது, இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனைகளில் பல பேர்கள் இருந்தாலும் உண்மையிலேயே மிக மோசமான காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு 5% இருப்பார்கள். 95% முஸ்லீம் அல்லாத மக்கள் அது தவறாக புரிந்து கொண்டவர்களுடைய நிலைகள் தான். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு முறையாக புரிந்து கொண்டு அவர்களுடன் உள்ள உறவுகளை, சமய நல்லிணக்கத்தை, நாம் அவர்களோடு உள்ள நன்றி பாராட்டுதலை, அவர்களோடு உள்ள நெருக்கத்தை, அவர்களோடு உள்ள வியாபார பழக்கத்தை நாம் இஸ்லாத்தினுடைய நற்சிந்தனையாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம். நம்முடைய ஒரு கொடுக்கல் வாங்கலில் வச்சு நான் முஸ்லீம் நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு நிக்காஹுக்கு கூப்பிடுறத வச்சு நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறதுல அதில் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி அவங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் நின்று, சுருக்கமாக சொல்வதானால் இன்றைக்கு நிறைய அபூஜகில்களை நாம் விதைத்து வைத்திருக்கிறோம். நாம் விதைக்க வேண்டியது அபூஜகில்கள் அல்ல, அபூ தாலிபு. நாம் அபூ தாலிபுகளை பெற்றெடுக்க வேண்டும். அபூ தாலிபுகளை நம் பல பக்கத்தில் உள்ளவர்களை மாற்றியாக வேண்டும். அபூபக்கர்களாக நாம் மாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் அவர்களை அபூ தாலிபுகளையாவது நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை செய்தால் மாத்திரம்தான் நாளைக்கு எனக்கும் என் சட்டத்திற்கும் என் சரீரத்திற்கும் என் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் நான் மட்டுமே குரல் கொடுத்து கொண்டிருந்தால் அந்த குரல்கள் உரிய இடத்தில் போய் சேராது. என்னோடு கைகோர்த்து நிற்கிற சகோதர சமயத்தவர்களையும் இங்கே கைகோர்த்து கொண்டு நம்ம மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை தொடை தெரிய வேண்டும். அதுதான் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு முன்னால் இருக்கிற சவால் என்று சொல்லி முடிக்கிறேன். வாசர் தாவானுடைய அன்பு இல்லாத எங்களாலும் என்ன சொல்லாமலே